மனசால ராமன் லக்ஷ்மணன் சீதை எல்லாரையும் தியானித்து கொண்டாராம். முதல்ல போன இடமே அசோகவனம். போன உடனே சீதையை பார்த்து விட்டார். ராமனை விட்டு பிரிந்த வருத்தம், ராவணனை பார்த்த பயம். சந்திரன் மெலிந்திருப்பது போல சீதை இருக்கிறாள்னு சொன்னால் சந்திரனுக்கு பெருமை உண்டுன்னு இவளுக்கு எப்படி தெரியும் போறார்? ராமன் பெரிய புஷ்ப விமானத்திலே சீதையும் அழைத்து கொண்டு வடக்கு நோக்கி அயோத்திக்கு போகிறார். நான் சீதையை காண வேண்டும், நான் சீதையை கண்டுபிடிக்க வேண்டும் இப்படி நினைச்சுட்டே இருந்தேனோ இல்லையோ, அந்த எண்ணத்திலேயே தவறு செய்து விட்டேன்னு அவருக்கு புரிஞ்சுதான். நான் எப்படி காண முடியும்? அவள் தன்னை காட்டி கொடுக்க வேண்டும்ங்கிற எண்ணத்தோடு நான் போயிருந்தால் வந்த உடனேவே பார்த்துருக்கலாம். அப்படி இல்லாமல் நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேனோ இல்லையோ, அந்த சுவாதந்திரம் அகங்காரத்தால் தான் தவறிழைத்து விட்டேன், தவறுன்னு சொல்லி பகவானிடத்தில் மறுபடியும் ஒருமுறை மனசால ராமன் லக்ஷ்மணன் சீதை எல்லாரையும் தியானித்து கொண்டாராம். தியானித்து கொண்டு மறுபடியும் வேகத்தோடு புறப்பட்டு முதல்ல போன இடமே அசோகவனம். போன உடனே சீதையை பார்த்து விட்டார். பார்த்தா உபவாச கிருஷாம் தீனாம், ரொம்ப மெலிந்து போய் உணவு ரொம்ப கிடையாது அதனால மெலிந்து போயிருக்கா. ராமனை விட்டு பிரிந்த வருத்தம், ராவணனை பார்த்த பயம். ஒரு கதை சொல்லுவாளோ இல்லையோ, ஒரு ஆட்டுக்கு எவ்வளவுதான் புல் போட்டாலும் பக்கத்தில் ஒரு புலியோ சிங்கத்தையோ கட்டி வச்சோம்னா அதுக்கு அந்த புல் உடம்புக்கு புஷ்டியை கொடுக்கவே கொடுக்காது, பெருக்கவே பெருக்காது, அப்படியே மெலிஞ்சு போயிட்டே இருக்கும். அதை போல் ராவணனை பார்த்து பயம், ராமனை விட்டு பிரிந்த விரகம், அதே சமயத்தில் உபவாசம், ஒன்று சாப்பிடாததுனால இருக்கிற மெலிவு, இது எல்லாத்தினாலையும் ரொம்ப ஒல்லியாக ஒரு கொடிய போல் இருந்தாலும் அவ்யக்தர் லேகாம் இவ சந்திரலேகாம் பாம்சு பிரதிக்தாமிவ ஹேமலேகாம் க்ஷத பிரரூடாமிவ பாணலேகாம் வாயு பிரபுக்னாமிவ மேகரேகாம் என்று ஹனுமான் சீதையை வர்ணிக்கிறார். முதல்ல பார்த்த உடனே அவ்வக்த லேகாமிவ சந்திரலேகாம், சந்திரன் பௌர்ணமி அன்னைக்கு முழு நிலவாக இருப்பார் இல்லையோ, தேய்ந்து 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 வந்து பிரதமை அன்னைக்கு எவ்வளோ ஒல்லியாக இருப்பார், அதை போல மிகுந்த ஒளி பொருந்தியவள் சீதை, ஆனால் தேய்ந்து தேய்ந்து ஒளியே இல்லாமல் இருக்கிறாள். அவ்யக்த ரேகா, இருக்கா இல்லையானே சொல்ல முடியாது, அவ்வளவுதான் சந்திரன் இருக்கார் பிரதம எண்ணிக்கு. அதை போல சீதை காட்சி அளித்தாள். சரி, ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கா, ஒளியே இல்லைன்னால் ஒருவேளை அவருக்கு இயற்கையிலே ஒளி கிடையாதோ? சீதைக்கு இயற்கையான ஒளியே இவ்வளவுதான். ஹனுமானுக்கு எப்படி தெரியும் சீதைக்கு நிறைய ஒளி உண்டு, இப்போ ஒளி குறைந்திருக்கிறாள்னு ஹனுமானுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவள் சீதை ஆனந்தமாக இருக்கச்சே பார்த்ததே கிடையாது. ஆனால் அவர் பாடுறாரு, அவ்யக்த லேகாமிவ சந்திரலேகாம், சந்திரன் மெலிந்திருப்பது போல சீதை இருக்கிறாள்னு சொன்னால் சந்திரனுக்கு பெருமை உண்டுன்னு இவளுக்கு எப்படி தெரியும்? சீதை ஒளியோடு கூடியவள்னு ஹனுமானுக்கு எப்படி இருக்கும்னால், ஒரு தங்கம் இருக்குன்னு வச்சுங்களேன், தங்கத்தில் நிறைய அழுக்கு படிஞ்சிருக்கலாம், பார்த்தா தங்கம்னு கண்டிப்பாக தெரியுமோ இல்லையோ? அப்போ தங்கம் தான் உயர்ந்த பொருள் தான், ஆனால் அழுக்கு படிந்ததால் தாழ்ந்ததாக காணப்படுகிறதுன்னு தெரிஞ்சிருமோ இல்லையோ? தங்கம் தன்னுடைய தரத்தை கண்டிப்பாக காட்டி கொடுத்துரும். அதை போல் சீதையை பார்த்தாலே இவள் சாதாரண பெண்ணு கிடையாது, அலௌகிக உயர்ந்த பெண்ணுன்னு தெரிகிறது. ஆனால் தான் அழுக்கு படிந்த திருமேனியோடு இருக்கிறாள். அதைத்தான் அடுத்தது, பாம்சு பிரதிக்தாமிவ ஹேமரேகாம், தங்கம் மேலே ஒரு தூசி படிந்திருந்தால் எப்படி இருக்குமோ, தங்கம்ங்கிற பெருமை அப்பவும் தெரியுமோ இல்லையோ? அப்படி தன் பெருமை தோற்றும்படிக்கு சீதை அமர்ந்திருந்தாள். பாண பிரதக்தாமிவ பாணரேகாம், ஒரு அம்பு குத்துறது அப்படின்னா உள்ள விரணம் இருக்குமோ இல்லையோ, மேலே மட்டும் நாம் மருந்தெல்லாம் போட்டோம்னா மேலே மூடிடும், ஆனால் உள்ளே இருக்கிற விரணம் இன்னும் அப்படியே இருக்கும், அது வலியை கொடுத்துட்டே இருக்குமோ இல்லையோ? அதை போல் சீதையை பார்த்த உடனே உடம்பை பார்த்தாலே ரொம்ப வருத்தத்தில் இருக்கான்னு தெரிகிறது ஹனுமானுக்கு. ஆனால் உடம்பில் காட்டக்கூடிய வருத்தம் ரொம்ப குறைவு, உள்ள மனசில் நிறைய வலி இருக்குதுன்னு ஹனுமானுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சுதான். மேலோட்டமாக பார்த்தா காயம் ஆறினா போல் இருக்கும், ஆனால் உள்ளே இன்னும் வலி இருக்கலாம், ஆறாமல் விரணம் இருக்குமோ இல்லையோ? அப்போ உடம்பை பார்த்தாலே சீதை கஷ்டப்படுறான்னு தெரியறது, அதை விட மனசில் அதிகமான சோகம் உள்ளதுன்னு ஹனுமார் கண்டுகொண்டார். அந்த சீதையோடு பேசணும், பேசுவதற்கு முன்னால் ராவணன் தானும் உள்ளே வருகிறார். வந்து சீதையோடு பேசணும்னு வரா, அதுக்கு முன்னாடி பல ராட்சசிகள், 700 ராட்சசிகள் அங்கே இருந்தாலும் இல்லையோ, அவர்கள் அனைவரும் சீதையை பார்த்து நீ எப்படியான ராவணனுடைய ஆசைக்கு இணங்கி விடு, இல்லாட்டா உன்னை கொண்டுடுவோம், எரிச்சிடுவோம், வெட்டிடுவோம் என்றெல்லாம் சொல்லி பேசி பார்த்தார்கள். அப்போது திரிஜடை
என்று ஒரு அரக்கி அவள் வந்து தான் கண்ட ஒரு சொப்பனத்தை மற்ற அரக்கிகளுக்கு சொல்லுகிறாள். நேற்று ராத்திரி தூங்குறச்சே சொப்பனம் பார்த்தேன், ஒரு பெரிய வெள்ளை யானை, அந்த யானைக்கு மேலே ராமன் அமர்ந்து கொண்டு நேர லங்கைக்குள்ளே வருகிறார். லங்கையெல்லாம் அப்படியே இடிந்து போயிருக்கு, கடலுக்குள்ளே அப்படியே சரிஞ்சு லங்கை விழற மாதிரி இருக்குது. ராவணன் வந்து ஒரு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தப்பட்டு தலையெல்லாம் மொட்டையடிக்கப்பட்டு ஒரு கழுத மேலே ஏறி தெற்கு நோக்கி ஓடி போகிறார். ராமன் பெரிய புஷ்ப விமானத்திலே சீதையும் அழைத்து கொண்டு வடக்கு நோக்கி அயோத்திக்கு போகிறார். ராமன் வந்த பெரிய யானைக்கு மேலே விபீஷணன் ஏறி அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்று ஒரு கனவை பார்த்தேன்னு திட்டத்தை சொன்னார். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.